பக்தியின் காரணமாக வேதியியல் நடக்கிறது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறோம். ஆக என்ன செய்றான் மனிதன்? இந்த வேதியியல் என்ன வள என்ன உயர்த்து? நல்ல எண்ணம், நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பக்தியின் காரணமாக ஒரு வேதியியல் நடக்குது. அந்த வேதியியல் ஒரு பக்தி. அந்த வேதியில் பொருளை சுட்டி காட்டுதல், இது கருத்து முதல்வாதம்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த வேதியியல் வந்து கருத்து முதல்வாதம். இப்படி தான் ஆசா ஞான பண்டிதனை அகத்தீசனை பூஜை செய்தால் உள்ளே கனல் ஏறும், கனல் ஏற ஏற காமதேகம் நீங்கும், காமதேகம் நீங்க நீங்க உடம்பில் ஒரு சக்தி உண்டாகும், நமக்கு ஒரு சக்தி உண்டாகும். அந்த சக்தியை பெறுவதுதான் இந்த வேதியியல். பொருள் முதல்வாதம் வந்து இன்னென்ன பொருள் இப்படி சேர்த்தால் இப்படி ஆகும் என்பது பொருள் முதல்வாதம். இது கருத்து முதல்வாதம். விஞ்ஞானம், விஞ்ஞானம் கலந்த விஞ்ஞானம். ஆக இந்த சில கடவுள் நாலு கை இருக்குது ஆறு கை என்ற நம்ம அதை சொல்வாராக ஒத்துக்க மாட்டோம். ரெண்டு கை உள்ளவர் தான். இப்போ ஞானிகள் அத்தனை பேர் ரெண்டு நம் மனிதர்கள் தான். இப்போ ஞானிகளால் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பார்கள், நிலை உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி நிலை உயர்ந்தார்கள்? மனிதாய மானத்தை கொண்டு வளர்ந்திருக்கிறார்கள், ஜீவதெய்வ கொண்டு வளர்ந்திருக்கிறார். நிலை உயர்ந்ததற்கு காரணம் ஜீவதெய்வம், பக்தி. அப்போ பக்தி வளர வளர ஜீவகுறஞ்சம் வரும். ஆக இந்த ஞானிகள் அத்தனை பேரும் யாரும் பாவிகள் ஞானியாக முடியாது. ராமலிங்க சாமி முதலிருந்து யாராக இருந்தாலும் ஜீவதெய்வம் தான். அன்னதானம் செய்திருக்கிறார்கள், மனைவிட அன்பு காட்டியிருக்கிறார்கள், குற்றத்தை மன்னித்திருக்கிறார்கள், புலாலை உண்ணாது இருப்பார்கள், உயிர் கொலை செய்ய மாட்டார்கள். ஆக அவருடைய செயல்பாடு மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எதுவோ அதுதான் ஆன்மீகம். இப்போ தீக்காக்காரர் இருக்கிறார்கள், பசின்ற உடனே பணம் எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் அதே சமயத்து ஆன்மீகவாதி இருக்கிறார், ஆன்மீகவாதி ஐயா பசினா எரும மாடு மாதிரி இருக்க போடான். அப்போ அவன் ஆன்மீகவாதி, இவன் ஆன்மீகவாதி என்ன? அவன் எடுத்தவனு கொடுக்குறான், இவன் இப்போ அது அடிக்க போகிறான். ஆக இங்கே ஆன்மீகம் என்பது ஒருவருக்கொரு உதவி செய்வது தான் உண்மையான ஆன்மீகம். ஆக இதுதான் இங்கே இந்த சங்கமே ஞானிகளுடைய கொள்கை அதுதான். ஆக இப்போ ராமலிங்க சாமிகள் போன்ற அல்லது அருள் அகத்தியர் போன்றவர்கள்லாம் பக்தியை கொண்டு அன்னதானம் ஜீவதெய்வம் தான் மேற்கொண்டிருக்கிறார். இப்போ ராமலிங்க சாமிகளே முத இப்போ ஐந்து பாடல், இப்போ ஐந்தாவது பாடல் இன்றைக்கு சொல்ல போகிறோம். முத அப்பா நான், அண்ணா ஐயா நான், இப்படி என்ன அண்ணா நான் அத்தா நான் சொல்லுவேன். அப்பா நான், அண்ணா ஐயா நான், அண்ணா நான், அத்தா நான், இப்போ வந்து அரசே அப்படின்றார். இப்போ அரசே நான் வேண்டுதல் கேட்டு அறுபடுதல் வேண்டினார். தலைவனை கேட்கிறார், தலைவா மன்னனே அது அரசனே, ஏன்னா வேண்டுவதை நீ என்னை ஏற்று அருள் செய்யணும், கேட்டு அருள் செய்யணும் சொல்வார். அது என்னையா ராமலிங்க சாமிகள் எதையும் விரும்ப மாட்டாரே, பற்றற்றவர் ஆயிற்றுனர். அவர் கேட்கிறார், கடவுளை நான் அருட்பெருஞ்சோதி பெற்று அகமகிழ்தல் வேண்டினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.